சவுதி அரேபியாவில் இருந்து வெளியாகிய செய்திகள் இருக்கின்றன முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம் சவுதி அரேபியாவின் அனைத்து துறை பணியாளர்களுக்கும் வைரஸ் தடுப்பூசி கட்டாயம் என மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது சவுதி அரேபியாவில் பொது தனியார் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உட்பட அனைத்து துறைகளில் பணிபுரியும் ஆண் மற்றும் பெண் ஊழியர்கள் பாதுகாப்பாக தங்களது பணியிடங்களுக்கு திரும்ப வைரஸ் தடுப்பூசி பெறுவது கட்டாயம் நிபந்தனையாகும் என்று மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான விரிவான வழிமுறைகள் மற்றும் இந்த நிபந்தனை நடைமுறைக்கு வரும் தேதி ஆகியவை அமைச்சகத்தால் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் இந்த வருடத்திற்கான ஹஜ் யாத்திரை தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ வழிமுறைகளும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஹஜ் மற்றும் ஒம்ரா துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு கருதி கடந்த வருடம் ஹஜ் பருவத்தில் உள்நாட்டு யாத்திரிகர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கேரளாவில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தமிழகத்தில் நுழைய பிரச்சனை இருக்காது என்று தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கேரளாவில் மே எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையில் முழுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற நபர்களுக்கான பயணங்களில் குழப்பங்கள் நிலவி வந்த நிலையில் தற்போது கேரள அரசு ஊரடங்கு காலத்தில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் விமானம் மற்றும் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகளின்படி விமான நிலையங்கள் மற்றும் நீண்ட தூர ரயில் பயணங்கள் மூலம் ரயில் நிலையங்களில் வந்திறங்கும் மற்றும் புறப்படும் பயணச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை கண்டிப்பாக கைவசம் வைத்திருந்தால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ஆன்லைன் டாக்ஸி மூலம் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் எனவே திருவனந்தபுரம் உள்ளிட்ட விமான நிலையங்களில் வந்திறங்கி தமிழகத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு ஊரடங்கு நேரத்தில் தாயகம் திரும்ப பிரச்சனை இருக்காது என்பது உள்ளது அதே நேரத்தில் எல்லையினை கடந்து தமிழகத்தில் நுழைய தமிழக அரசு அறிவித்துள்ள இ பாஸ் கண்டிப்பாக கைவசம் இருக்க வேண்டும் அதேபோல விமான நிலையத்திலிருந்து தமிழக எல்லையினை அடையும் வரையில் இடையில் எங்கும் இறங்க அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம் சவுதி அரேபிய ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் பத்தொன்பது ரூபா அறுபத்தி இரண்டு சதம் அதேபோல சவுதி அரேபியா அரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் ஐம்பத்தி இரண்டு ரூபா ஐம்பத்தி நாலு சதம்